கிரேட் ரைவல்ரி இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தாங்க நடந்து முடிஞ்சிருக்கு. அதுவும் ஐசிசி டி20 வேர்ல்டு கப் மேட்ச் ஃபஸ்ட்டு மேட்ச்சு நம்ம இந்தியா டீமுக்கு பாகிஸ்தான் கூட தான், நம்ம மென்ஸ் டீமுக்கும் ஃபஸ்ட்டு மேட்ச் பாகிஸ்தான் கூட தான் போட்டிருந்தாங்க, உமன்ஸ் டீமுக்கும் ஃபஸ்ட் மேட்ச் பாகிஸ்தான் கூட தான். இந்த மேட்ச் ஓரளவு ப்ரெஷரில் போனிச்சுன்னு சொல்லலாங்க. அந்த ப்ரெஷரை மொத்தமாக காலி பண்ண ரிச்சா கோஸ் தான். ஒரே ஓவரில் தொடர்ந்து 3 பவுண்ட்ரி அடிச்சு எல்லா ப்ரெஷருமே வந்து கிளியர் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசி ஓவரில் நல்ல பேட்டிங் ஆடி மேட்ச்சை வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பாகிஸ்தான் பிளேயர்ஸும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ரிச்சா கோஸோட விக்கெட் எடுக்கிறதுக்கு, பட் ஆனால் அவங்களால கொஞ்சம் கூட முடியாது. ஒரு பக்கம் ரிச்சா கோஸ் அதிரடி ஆனாலும் இன்னொரு பக்கம் ஜெமிமா ராட்ரிகஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் ப்ளே பண்ணாங்க. பட் ஆனால் கடைசி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெமிமாவும் அவங்களோட வேலையை காமிச்சாங்க. தொடர்ந்து 2-3 பவுண்டரி அடிச்சு கடைசி ஓவரில் தொடர்ந்து 2 பவுண்டரி அடிச்சு மேட்ச் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாங்க. இதுதான் நிறைய மேட்ச் நம்ம இந்தியன் டீம் நார்மல் மேட்ச் ஜெயிச்சிருந்தாலுமே வேர்ல்ட் கப்பில் பாகிஸ்தான் ஜெயிக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் தாங்க. இன்றைய மேட்ச்சில் பாகிஸ்தான் டீமை வீழ்த்தி வேர்ல்ட் கப்பில் நம்ம இந்தியன் டீமோட ஃபர்ஸ்ட் வெற்றியை பதிவு செஞ்சுட்டாங்க. இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமே ரிச்சா கோஸ் அண்ட் ஜெமிமா ராட்ரிகஸ் தாங்க. கடைசி வரைக்கும் ஆடி மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்தாங்க நம்ம இந்தியன் டீமுக்கு.